செவன் சாட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊர் பிரபலங்கள் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆகஸ்ட் 8 அவருடைய பிறந்த நாள். ஸோ அதை பற்றி அவங்க ஊர் மக்கள்கிட்ட கேட்போம், வாங்க கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் என்ன தம்பி? காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் நல்ல மனுஷன், நல்லவர். நம்மளுக்கு ரொம்ப நாள் பழக்கம் அவருக்கு. பழக்கமாயா? ஆமாம், நல்ல மனிதர்னே அவர். எல்லா பேர்ட்டையும் அன்பாக பழகுவார். அவர் திமுக கட்சிக்காரர் இருந்தாலும் நான் ஏடிஎம் கட்சி தான், பட் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மனிதர். கட்சி வேறுபாடு இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் அன்பாக பழகுவார். கட்சி வேறுபாடு இல்லாமல் அன்பாக பழகுவார், நல்ல மனிதர். ஸ்டூடெண்ட்ஸ் யார் போனாலும் எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவார். இப்போ ராமநாதபுரம் அதுலேருந்து சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்கார். அது வாழ்த்துக்கள், அது ரொம்ப சந்தோஷம். அவர் சின்ன வயசுலேருந்து இங்கேருந்து வர மக்கள் போகிற மக்கள் எல்லாத்தையும் நல்லாவே பழகுவார், நல்லா பேசுவார், சரி நல்ல முறையில் எல்லாமே பண்ணுவார். இவர் வந்து யாருமே போய் நேரடியாக பார்த்து நேரடியாக பேசலாம் வேணுங்கிறத கேட்டுக்குது, எல்லாம் பண்ணி தர அளவுக்கு இருக்காங்க. நல்ல மனிதர், நல்ல ஒரு சிறப்பான எம்எல்ஏ. அப்பவும் செஞ்சாரு, இப்பவும் செஞ்சுட்டு தான் வராருங்க ஐயா. நல்ல ஒரு காதர் பச்சை என்ற வெள்ளச்சாமி அவர் இந்த கமதி இதில் நல்லா வாழ்ந்தவர், நல்லா பேர் பத்து பேர் புகழ் வாழ்ந்தவர். அவர் முத்துராமலிங்க அவர் இப்போ இந்த இதில் வந்து பேர் வாங்கி அவருடைய இது இந்த செயலை வந்து செயல்படுத்தி வர்றார். அவர் என்றைக்கும் என்றும் நல்லா இருப்பார். கமதி மாவட்டத்துக்கு எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக நல்லா செய்கிறார். செவன் சாட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊர் பிரபலங்கள் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம்னா, வீர திரு காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களை பற்றி தான் அவன் பார்க்க போகிறோம். அண்ணே வணக்கம். 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 நீங்கள் முதல்ல உங்கள் பேர் காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம், இரண்டு பேர்கள் மாதிரி இருக்குது, அதுக்கான விளக்கம் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? என்னுடைய தந்தையினுடைய பெயர் வந்து காதர் பாக்ஷா என்ற வெள்ளைச்சாமி. அவருடைய மறைவுக்கு பின்னால் அந்த காதர் பாக்ஷா என்கிற புனைப்பெயர், என்னுடைய பேர் முத்துராமலிங்கம், அதோடு சேர்ந்து காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் என்று என் தந்தையை நேசித்த கழகத் தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் அழைத்ததால் அந்த பேர் எனக்கு புனைப்பெயராக வந்தது. நாளடைவில் நானும் என் தந்தையினுடைய நினைவாக அந்த பேரை என்னுடைய பெயரோடு சேர்த்து கொண்டதால் காதர் பாக்ஷா என்ற முத்துராமலிங்கம் என்று வந்தது. இன்றைக்கி இந்த ஊரில் வந்து பார்க்கல, ராமநாதபுரம் மக்கள்கிட்ட உங்களை பற்றி கேட்கல, எல்லாருமே உரிமையோடு எங்கள் அண்ணே, ஒரு சின்ன பையன்லாம் என் மாமா அப்படின்னு சொன்னான், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக நான் இந்த பகுதி மக்களோடு ஜாதி சமுதாயம் மதத்திற்கு அப்பாற்பட்டு நான் பழகக்கூடியவன். ஆமாம். அதற்கு என்ன காரணம் என்றால், என் தந்தை ஒரு மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த பகுதியிலே வாழ்ந்தவர். அவரை பின்பற்றி நான் பொது வாழ்வில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதி மக்களிடத்தில் நான் உரிமையோடு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையோடு நான் பழகிற காரணத்தினால் என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து கொண்டு என்னோடு உறவு வைத்து பேசுவது இந்த பகுதியில் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கேட்கின்ற பொழுது அவ்வாறு செய்திகள் வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ ஆம்பிஷனே கட்சிக்கு வர்றதாக இருந்துச்சு, அரசியலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சா? இல்லை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்துச்சு? பொதுவாக என்னுடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்டகாலம் பணியாற்றியவர், சட்டமன்ற உறுப்பினராக, ஒன்றிய பெருந்தலைவராக, கழகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர், கமுதி ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் போன்ற எண்ணற்ற பதவிகளை அவர் வைத்தார்கள். அவர் பதவியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அரசியல் சார்ந்திருந்த குடும்பத்தில் வந்ததால் என்னுடைய பட்டப்படிப்புக்கு பின்னால் என் தந்தையோடு பொது வாழ்வில் நான் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றேன். அதனால் அரசியலை தொடர்ந்து தந்தைக்கு பின்னால் நானும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒன்றியத்தில் இருந்து டைரெக்டாக மாவட்ட பொறுப்பாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் எடுத்த உடனே மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக நான் வரவில்லை. என்னுடைய தந்தை கமுதி ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கமுதி ஒன்றிய பொறுப்பாளராக பணியாற்றிய பொழுது என்னுடைய சொந்த கிராமத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக நான் முதன் முதலிலே பதவியேற்று பணியாற்றினேன். அதற்கு பின்னால் எங்களுடைய கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். என் தந்தையினுடைய மறைவுக்கு பின்னால் கமுதி ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளராக பணியாற்றினேன். அதற்கு பின்னால் ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு பின்னால் மாவட்ட கழகச் செயலாளராக கடந்த 3 ஆண்டுகளாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்தார். அந்த வாய்ப்பின் மூலமாக
நான் கழகப்பணியும் மக்கள் பணி ஆற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. உங்கள் அரசியலோட ரோல் மாடல் யார்? என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திராவிட சித்தாந்தத்தை மேலோங்கி பார்ப்பவன். அதற்கு பின்னால் இன்றைய கழகத்தினுடைய தலைவர், நாட்டினுடைய முதலமைச்சர், அவரை பின்பற்றி பொதுவாழ்வில் பணியாற்ற வேண்டும் என்ற சிந்தனை மட்டும்தான் எனக்கு மேலோங்கி இருக்கும். என்னோட ரோல் மாடல் கழகத்தினுடைய தலைவர் தளபதி தான். உங்களுக்கு எது மேலே அதிக நம்பிக்கை இருக்குது? உங்கள் கட்சி நிர்வாகிகள் மேலேயா? நீங்கள் எந்த நம்பிக்கையை வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கட்சி நிர்வாகிகள் மேலேயா இல்லை கடவுள் மேலேயா? என்னை பொறுத்த மட்டும் நான் கடவுள் மீது பற்றுள்ளவன். செல்கிற இடங்களிலே ஆலயங்கள், அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, இந்துக்களுடைய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியருடைய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பெருமக்களுடைய ஆலயங்களாக நான் சென்று வழிபடுவதை நான் பழக்கமாக சிறுவயதிலிருந்து கொண்டவன். இருந்தாலும் எனக்கு கழகத்தினுடைய தோழர்கள், தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு தான் நான் கழக பணி ஆற்றி கொண்டிருக்கின்றேன். கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மீது நான் முழு நம்பிக்கையுடையவன். அவர்களோடு நானும் ஒரு தொண்டனாக பழகக்கூடிய பான்மை பெற்றவன். அதனால் எனக்கு முழுகரமான நம்பிக்கை தொண்டர்களோடு மட்டும்தான் எப்பொழுதும் இருக்கும். இறைநம்பிக்கை இருந்தாலும், என்னுடைய வேண்டுதல் இருந்தாலும், நான் தொண்டர்களோடு தொண்டராக தான் பணியாற்றுவேன். தொண்டர்கள் மீது தான் எனக்கு நம்பிக்கை உண்டு. இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக நானும் இளமை பருவத்திலிருந்து பொதுவாழ்வில் வந்தவன். இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும், அரசியலிலே வந்து பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும். மக்கள் பணி, மக்கள் பணி என்பது தூய்மையான பணியாக மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதில் எனக்கு எப்பொழுதும் மனநிறைவு. என்னுடைய பகுதியிலே என்னுடைய கூட உடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஏறத்தாழ எண்ணற்ற இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள், பல்வேறு நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றார்கள். இளைஞர்கள் நிறையாக வர வேண்டும், மக்கள் தொண்டு ஆற்ற வேண்டும். குறிப்பாக பொது வாழ்க்கையில் அவள் பணி செய்தால்தான் நம்முடைய சமுதாயம் மேம்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மாவட்ட பொறுப்பாளராக பதவியேற்ற பிறகுதான் எம்பியுமே திமுகவில் வந்திருக்காங்க. ஊராட்சி தலைவர் இதில் வந்து அதிகப்படியாக வெற்றி பெற்றிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகளையுமே திமுக பிடிச்சிருக்கு. அதை பார்க்கையில் திமுகவோட கோட்டையாக ராமநாதபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் ஆகுது. அதை பற்றி நீங்கள் என்ன? என்னை பொறுத்த மட்டில் இந்த பகுதியிலே கழகத்தை வளர்த்த முன்னோடி கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் சிறுகதை மன்னர் என்று அழைக்கப்பட்டவர், இந்த பகுதியினுடைய அமைப்புச் செயலராக இருந்தவர், ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலராக இருந்தவர் எஸ்எஸ் தென்னரசு அவர்களுடைய காலத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் முழுமையான வெற்றி பெற்றிருக்கின்றது. அதற்கு பின்னால் ஒவ்வொரு காலகட்டங்கள் பல்வேறு நிகழ்வுகளால் மாற்றங்கள் உருவாகியிருக்கின்றது. நான் பொறுப்பாளராக பொறுப்பேற்ற பின்னால் பல்வேறு வெற்றிகளை கண்டிப்பாக என்னுடைய தலைமையில் நாங்கள் ஈட்டினோம். அதற்கு நான் காரணம் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை அவ்வப்பொழுது கட்சி தோழர் மூலமாக மக்களிடத்தில் எடுத்து சென்றார். அது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. அதற்கு அடுத்தும் இன்னொரு கட்டம் மேலாக எங்களை போன்ற கழக நிர்வாகிகளை அப்பப்பொழுது அழைத்து பல்வேறு மக்கள் பணிகளை செய்வதற்கான உத்தரவுகளை அவர் தந்தார். அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், முதல் கட்ட கொரோனா நோய் தொற்று அளவரிசையில் மக்கள், குறிப்பாக அதிகாரிகள், அன்றைய ஆட்சியாளர்களாக முடங்கியிருக்கின்ற பொழுது தானே முன் வந்து தான் வெற்றி பெற்ற குளத்தூர் தொகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மிகவும் பின்தங்கி வாழக்கூடிய வாழ்வாதாரமற்ற மக்களை சந்தித்து அவர்களுக்கான பொருட்களை வழங்கினார். அதன் அடிப்படையில் எங்களை போன்ற கழகத் தோழர்களுக்கு அவர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் பல்வேறு காலகட்டமாக நம்மளுடைய மாவட்டத்திலே நாங்கள் மிகவும் பின்தங்கிய மக்களை சந்தித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றினோம். அந்த மக்கள் பணி, அன்றைய நாங்கள் ஆற்றிய பணி மக்களிடத்தில் ஒரு நிலையான ஆட்சி தரக்கூடிய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் என்று முடிவெடுத்தார்கள். அதற்கடுத்து அடுத்து ஒவ்வொரு கட்டமாக பல்வேறு பணிகளை தலைவர் செய்தார். அத்தலைவர் செய்த பணிகளை நாங்களும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய காரணத்தினால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மகத்தான வெற்றி.
என்னோடு சேர்ந்து கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் சேர்ந்து பணியாற்றிய காரணத்தினால்தான் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெற்றோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று 100 நாட்களுக்கு மேலாயிருச்சு. அதுலேயே மக்கள் பூரா நினைச்சிட்டாங்க அடுத்த 5 வருஷமும் திமுக ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மக்களிடத்தில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால் 100 நாட்களிலே எண்ணற்ற திட்டங்களை இந்த மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அதில் ஒன்றை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பொழுது தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதியிலே மக்களை சந்தித்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தை தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தி மக்களை தேடி சென்று பல்வேறு மனுக்களை பெற்றார். பெறுகிற பொழுது அவர் ஒரு வாக்குறுதியை தந்தார், 100 நாட்களில் உங்களுடைய மனுக்களினுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பேன் என்று வாக்குறுதி தந்துவிட்டு சென்றார். அதில் ஏறத்தாழ 100,000-க்கு மேலான மனுக்களை கையாண்டு தனக்கு கீழே ஒரு துறையை அமைத்து அந்த துறைக்கு கீழ் பல்வேறு திட்டங்களை அந்த துறையின் மூலமாக அந்த மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார். இதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதை போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் மத்தியிலே 10 ஆண்டுகளுக்கான திட்டங்களை தலைவர் தயாரிக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய 5 ஆண்டு காலத்திலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவருடைய தலைமையிலே மீண்டும் 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக ஆட்சி அமையும், அவர் மீண்டும் முதல்வராக இருப்பார் என்கிற நம்பிக்கை எங்களை போன்ற கழகத் தோழர்களிடத்தை விட பொதுமக்களிடத்தில், ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வாக்களிக்காத நண்பர்கள் கூட, இயக்கத்திற்கு வாக்களிக்காத நண்பர்கள் கூட இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக வருவார் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி, ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியான பகுதி, எந்த நேரம் வானம் பார்த்த பூமியாகவே இருக்குது, தண்ணி ஒரு நீர்ப்பாசன வசதி இல்லை, இந்த மாதிரி ரொம்ப வறட்சியாகவே இருக்குது. ஒரு க்ரீனாக பார்க்கணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் என்ன? ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த மாவட்டத்தினுடைய அமைப்பு இஸ்ரேல் நாட்டினுடைய நிலப்பரப்பை விட மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பு அதிகம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீர் ஆதாரம் இல்லாத காரணத்தினால் பல்வேறு பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருந்தே இருக்கிறார்கள். இப்பொழுது கூட போதிய மழை இல்லை என்ற காரணத்தினாலும், நிலத்தடி நீர் குடித நீர் இல்லை போகிய காரணத்தினால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களினுடைய அத்தியாவசிய தேவையான குடித நீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ராமநாதபுரம் கூட்டுக்குடி திட்டத்தை 2017 ஆம் ஆண்டு தந்தார்கள். அந்த திட்டம் கடந்த ஆட்சியாளர்களால் 10 ஆண்டு காலம் முடக்கி வைக்கப்பட்டது. தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தன்னுடைய அமைச்சரவையிலே முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை முதலில் சீர் செய்யப்பட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏறத்தாழ அதற்கான துறையினுடைய அமைச்சர் மூலமாக கள ஆய்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட மதிப்பீடாக 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்ட மக்களினுடைய குடித நீர் பிரச்சனையை முழுவதுமாக தீர்ப்பதற்கான முன் பணிகளை தலைவர் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். நடப்பு நிதியாண்டில் அது அமுலுக்கு வந்து வரும் 2 ஆண்டு காலங்களிலே மக்களுக்கான முழுவதுமான குடிநீர் ஆதாரத்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வைகை பாசன பகுதி ஒரு சில பகுதியில், குறிப்பாக பரம்பக்குடி ராமநாதபுரம் தொகுதியில் வைகை பாசன பகுதியில் விவசாயம் இருந்தாலும் புதுகுளத்தூர் திருவாடனை போன்ற பகுதியில் மக்கள் குறிப்பாக குண்டாறு, கிருதமால், பரளையாறு போன்ற கிளை நதிகள் மூலமாக வரக்கூடிய நீரால் விவசாயம் செய்கிறார்கள். வைகை நீர்களே போதிய தண்ணீர் வராத காரணத்தினால் இந்த கிளை நதிகளும் தண்ணீர் வருவதில்லை. இதற்கெல்லாம் எண்ணற்ற திட்டங்களை தலைவர் தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கின்றார். மலட்டாறு திட்டம், நாராயண காவேரி, கிருதமால், பரளையாறு போன்ற ஆறுகளை தூர்வாருவதற்கான பணிகளை முன்படுத்தி செல்வதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார். வரும் ஆண்டுகளில் அந்த திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு அந்த திட்டத்தின் மூலமாக நீர் ஆதாரங்களை பெருக்கி மக்களுடைய விவசாய மேம்பாட்டை கண்டிப்பாக தருவார். அதற்காகத்தான் விவசாயத்திற்கே தனியாக ஒரு பட்ஜெட்டை
தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். அதில் எண்ணற்ற திட்டங்களை தலைவர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இந்த மாவட்டத்தில் கடல் சார்ந்த பகுதி அதிகமாக இருக்கின்ற பகுதிகள் ஆமாங்க. குறிப்பாக மூக்கூர், நரிப்பையூர், திருப்பூராணி இந்த மாதிரி நிறைய கடற்கரை பகுதிகள், அந்த பகுதிகளில் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு மீன்வளத்துறையினுடைய அமைச்சரின் மூலமாக எண்ணற்ற திட்டங்களை தலைவர் தர காத்திருக்கின்றார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், ராமேஸ்வரத்தில் மீன்பிடி துறைமுகத்தை தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கின்றார். வரக்கூடிய நிதியாண்டிலே அந்த மீன்பிடி துறைமுகத்தை அந்த திட்டத்தை அமுல்படுத்துவார். அதன் மூலமாக ஏறத்தாழ 1000 விசைப்படகுகள் அதன் மூலமாக பயன்பெறும். அந்த விசைப்படகுகள் 1000 விசைப்படகுகள் பயன்படுவதன் மூலமாக ஏறத்தாழ 10,000-க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய மாவட்டம் வறட்சியான மாவட்டம்தான். இந்த வறட்சிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் ஒவ்வொன்றாக அமுல்படுத்துவோம் என்ற நம்பிக்கை தலைவர் வாக்குறுதி தந்திருக்கின்றார். கண்டிப்பாக தலைவர் செய்வார். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பணியாற்றிக்கொண்டிருக்கிறோம். வரும் எதிர்காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் உறுதியாக முழுமை பெற்ற ஒரு மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் திகழும் என்ற நம்பிக்கை எனக்கு மேலோங்கி இருக்கின்றது. இந்த அறிக்கையில் வந்து முக்கியமாக மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற அறிக்கைகள் என்னென்னா, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த லோன் தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அதை எப்போது அமல்படுத்த போகிறாங்கன்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடைய பொன்மொழியை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் நினைக்கின்றேன். சொன்னதைத்தான் செய்வோம், செய்ததைத்தான் சொல்வோம் என்ற சித்தாந்தத்தை மேலோங்கி பிடித்தவர். ஆனால் இன்றைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், கொரோனா நோய் தொற்று காலத்தில் குடும்ப அட்டைக்கு நாங்கள் ரூபாயை கொடுப்போம் என்று தான் வாக்குறுதி தந்தார். ஆனால் சொல்லாமலும் 14 வகையான பலசரக்கு பொருட்களை மக்களுக்கு தந்தார். இது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆகவே கண்டிப்பாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றுவார் என்பதில் பொதுமக்களும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். எங்களை போன்ற கழகத்தில் உள்ள தோழர்களும் நம்பிக்கையோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சரி, ஓகே. அந்த நகை கடன் தள்ளுபடி, கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி, அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றிடுவாங்க? கண்டிப்பாக. நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலில் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவியலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அமுல்படுத்தப்படும் என்று அறிக்கை தந்திருக்கிறார். கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும், நீங்களும் அதை பார்ப்பீர்கள், உறுதியாக நிறைவேற்றப்படும். கச்சத்தீவு, கச்சத்தீவு என்ற ஒரு கோரிக்கை வந்து சொன்னாங்க. கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படின்னு ஒரு கோரிக்கை சொன்னாங்க. அது வந்து அதுக்கான ஸ்டெப் என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு? மாண்புமிகு நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில், 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். கண்டிப்பாக கவர்னர் உரையிலும் அது எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. வருங்காலங்களில் தலைவருடைய தலைமையிலே கண்டிப்பாக ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்போம் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நீங்கள் மாவட்ட பொறுப்பாளர் ஆகிட்டீங்க, அடுத்து எம்எல்ஏவும் ஆகிட்டீங்க. இந்ததில் நீங்கள் யாரோட வாழ்த்தை மிஸ் பண்ணுறீங்க? இவங்க வாழ்த்து கிடச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக என்னுடைய தந்தை இப்பொழுது இருந்திருந்தால் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருந்திருப்பார் என்று நம்புகிறேன். அவருடைய வாழ்த்து எனக்கு கிடைக்கவில்லை என்பது என் மனதில் ஒரு நீங்காத வடுவாக இருக்கின்றது. நான் கல்லூரி பருவத்தில் படிப்பை முடித்துவிட்டு என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் ஊராட்சி மன்ற தலைவராக வருகிற பொழுது முதன் முதலில் நான் அவரிடத்தில் வாழ்த்து பெற்றேன். அந்த நாட்கள் இன்றும் என்னுடைய நினைவில் இருக்கின்றது. இப்பொழுது நான் பல்வேறு பதவிகள் வைத்தாலும் அவருடைய வாழ்த்துக்கள் எனக்கு கிடைக்காது, மனதில் ஒரு வடுவாக தெரிகிறது. அரசியலில் மும்முரமாக இருக்கிறனால குடும்பத்தை பார்த்துக்கிறீங்களா? குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கா? நான் முழு நேரம் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தோடு வாரத்தில் ஒரு நாள் பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்? ஒரு நாள், அது ஏதோ ஒரு நாள், குறிப்பிட்ட தேதியை சொல்ல முடியாது, கிழமையை சொல்ல முடியாது.
அரசியலில் முழு நேரம் நான் ஈடுபடக்கூடிய காரணத்தினால் குடும்பத்தோடு நான் செலவிடுவதற்கான வாய்ப்பு ஏறத்தாழ 4 ஆண்டுகளாக எனக்கு எட்டப்படவில்லை. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் குடும்பத்தோடு இருக்கீங்க, அந்த டயத்தில் நீங்கள் என்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? படம் பார்க்குறது, சினிமா பார்ப்பீங்களா? இல்லை, சினிமா பார்ப்பதில் எனக்கு அதிக ஈடுபாடு கிடையாது. ஒரு நாள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு இருக்கிற பொழுது குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுவது, அதுக்கடுத்த கட்டமாக குழந்தைகளோடு சேர்ந்து வெளிப்பகுதியில் குறிப்பாக ஜீப் போன்ற பகுதியை எடுத்துக்கொண்டு கிராமப்பகுதியில் போய் சுற்றி பார்ப்பது, அந்த காலகட்டங்களில் கால்நடைகள் மீது எனக்கு ஆர்வம் உண்டு. குறிப்பாக குதிரை மாடு போன்றவற்றை போய் பார்த்து அதோடு செலவிடுவதை நான் மிகவும் ஈடுபாடாக இருப்பேன். அந்த ஒரு தினம் என் குழந்தைகளோடு அந்த மாதிரி நிகழ்ச்சியிலே பழமை மாறாத பாரம்பரிய நிகழ்வுகளை பார்ப்பதில் நான் ஆர்வமாக இருப்பேன். மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கும் நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது நம்ம நாட்டினுடைய சூழ்நிலை மிகவும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதல் அலைவரிசை, இரண்டாவது அலைவரிசை, இரண்டாவது அலைவரிசையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இரவு பகல் பாராமல் கண் தூங்காமல் மக்களை பாதுகாக்கும் பணியை அவரோடு சேர்ந்து அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கழகத் தோழர்களையும் அரசு சார்ந்த அலுவலர்களையும் முடுக்கிவிட்டு இரண்டாவது கொரோனா நோய் தொற்று அலைவரிசையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது உங்களின் வாயிலாக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாடு மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகளையும் நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக உங்களின் வாயிலாக நான் மக்களுக்கு தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றி. நீங்கள் இருந்த பிஸிக்கு எங்களுக்காண்டி டைம் ஒதுக்கி, நேரம் ஒதுக்கி எங்களுக்காண்டி, எங்கள் சேனலுக்காண்டியும் எங்கள் நேயர்களுக்காண்டியும் நீங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அவர் இன்று போல் இன்றும் தலைவர் போல, தளபதி போல பேருன்றி கழகத்தினுடைய பணிகளை தொய்வு இல்லாமல் சிறப்பாக செயல்படுவதற்கு தேதி அவருக்கு பிறந்த நாள் வருகிறது. அதை வாழ்த்துகின்றோம். என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடனே, வாழ்க வளமுடன் உத்தரவு, என்ன வாழ்க வளமுடன் நல்லபடியாக தீர்க்க ஆயிசா இருசாமி உத்தரவங்க ஐயாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பார்த்துட்டேனே, பிறந்தநாள் வாழ்த்துக்கியா சாமி அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது முத்துராமலிங்க அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் 100 வயசு நல்லா இருக்கணும்.